வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருநெல்வேலி டவுன் மிகவும் பழமை வாய்ந்த குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உள்பகுதிக்குள் தண்ணீர் புகுந்துவிட்டது. இதனால் அக்கோயிலுள்ள உற்சவர் மேடை பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் வரும்போதெல்லாம் குறுக்குத்துறையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியினுடைய உற்சவர் சுப்பிரமணியர் மேட்டுப் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுவது வழக்கம். அதன்படி இன்றும் குறுக்குத்துறையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி தண்ணீர் வழியாக சப்பரத்தில் எடுத்துச் செல்வதை நாம் காண முடிகிறது. வெள்ளம் வரும்போதெல்லாம் கோயிலுக்குள் உள்ள உற்சவர்கள் மற்றும் விநாயகர் சிலை உள்ளிட்ட அனைத்தும் மேட்டுப் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் அங்கு நடைபெறும். மக்கள் கோயிலுக்குள் வர அனுமதிக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்லாமல் குறுக்குத்துறையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியில் தண்ணீர் வழியாக எடுத்துச் செல்வதை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி வேண்டும் என்பார்கள். இந்த பகுதியில் பொதுமக்கள் மிக சுதந்திரமாக வந்து குளிப்பதும் முருகனை தரிசித்து செல்வதும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த முருகன் கோயிலின் பெருமை மிக குறிப்பிடத்தக்கது. மாவட்ட நிர்வாகம் இதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்த போதிலும் தாமிரபரணி ஆற்றின் நடுப்பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளதால் வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த பகுதியில் உள்ள முருகர் கரைப்பகுதிக்கு எடுத்துச் செல்வதும் வழக்கமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த சூழ்நிலை வந்தாலும் குறுக்குத்துறை வெள்ளம் என்றால் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி ஞாபகத்துக்கு வரும்.